हेलो कुटीस, वेलकम टू अवर चैनल आर्ट्स अकाडमी। इन कुटीस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம கதை தான் கேட்க போறோம். கதை கேட்கிறதுக்கு முன்னாடி கதை எப்படி உருவாச்சுன்னு ஒரு சின்ன கிளிப்ஸ் பார்த்தறலாம். சில நல்ல விஷயங்களை படிச்சு தெரிஞ்சிக்கிறதுக்காகவும் கேட்டு தெரிஞ்சிக்கிறதுக்காகவும் தான் கதைகளை எழுத ஆரம்பிச்சாங்க. சில பேர் கதைகளை படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க, தேடி தேடி படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த ஆர்வம்லாம் விட்டு போயிடுச்சு நிறைய பேருக்கு. அதனால் கதைகளை சொல்லி கேட்குறதுக்கு முடிவு பண்ணி தான் பாட்டிங்க தாத்தாங்கெல்லாம் கதை சொல்கிற முறையை கொண்டு வந்தாங்க. அது மூலியமாக நம்ம கதைகளை கேட்டுக்க முடியும், பிடித்தவங்க படிச்சுக்கவும் முடியும். சில நல்ல விஷயங்களை கொண்டு வர்றது தான், எளிய முறையில் கொண்டு வர்றது தான் வந்து கதைகள். என்ன குட்டீஸ், கதைகள் எப்படி வந்துச்சு, கதைகள் எப்படிலாம் யூஸ் ஆகுது, கதைகள் எதுக்காக படிக்கிறோன்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? ஓகே குட்டீஸ், வாங்க இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கான கதையை ஏற்கனவே சில பேர் கேட்டிருப்பீங்க, சில பேர் கேட்காமல் வந்திருப்பீங்க. கேட்டவங்க திருப்பி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, கேட்காதவங்க புதுசாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அது வேறு எந்த கதையும் கிடையாது, காக்கா வடையை திருடின கதை தான். ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்களா, அவங்க மரத்துக்கு அடியில் வடை சுட்டுட்டு இருந்தாங்களா. அப்போ மரத்துக்கு மேலே இருந்த ஒரு காக்கா அந்த வடை எப்படியாச்சும் திருடித்தீங்கன்னு ஆசைப்பட்டு அந்த பாட்டி அசந்த நேரமாக பார்த்து ஒரு வடையை அது வாயில் கவிக்கிச்சா. அந்த வடையை கொண்டுட்டு அந்த காக்கா இன்னொரு மரத்துக்கு போய் சாப்பிட்லான்னு நின்றுட்டு இருந்துச்சா. அப்போ அந்த வழியாக வந்த நரி அந்த காக்கா வாயில் இருக்க வடையை பார்த்து கவனிச்சிச்சா. அந்த வடையை இந்த நரி எப்படி அந்த காக்கா கிட்டேருந்து ஏமாற்றி வாங்கலான்னு சொல்லி யோசிச்சா. அப்போது அந்த நரி அந்த காக்கா கிட்ட, காக்கா காக்கா நீ ரொம்ப அழகாக இருக்க, உன் குரலும் ரொம்ப இனிமையாக இருக்குது, எனக்காக ஒரு பாட்டு பாடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சா. உடனே அந்த காக்காவும் தன்னோட குரல் உண்மையிலே இனிமையாக தான் இருக்கு போலன்னு நினச்சிட்டு ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிச்சா. பாட்டு பாட வாய் திறந்தோடனே வாயில் இருந்த வடை கீழே விழுந்துருச்சா, அதை அந்த நரி எடுத்து சாப்பிட்டுருச்சா. இந்த கதையிலேருந்து குட்டீஸ் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? அந்த காக்கா அந்த பாட்டியை ஏமாற்றி வடையை திருடி எடுத்துகிட்டு வந்துச்சு. ஆனால் அந்த ஏமாத்தின காக்கா கிட்டேருந்தே ஒரு நரி ஏமாத்திருச்சு. இதனால் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்ம மற்றவங்களை ஏமாத்துறோம்னு நினைக்கக்கூடாது. அப்படி நம்ம மற்றவங்களை ஏமாத்துறோம்னு நினச்சா கடைசியில் நம்ம தான் ஏமாந்து போவோம். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா மறக்காமல் அசகனி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.